கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நந்திதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம மாலை நேர யோகாசனத்தில் என்ன யோகா பார்க்க போகிறோம்னா உஸ்ட்ராசனம், கேமல் போஸ். இப்போ நம்ம உஸ்ட்ராசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம முட்டிக்கால் போட்டு உட்காந்துக்கணும். நம்மளோட கையை ஸ்ட்ரெச் பண்ணணும். இன்ஹேல், எக்ஸேல். இப்போ நம்மளோட ரைட் ஹேண்ட் எடுத்து நம்மளோட ரைட் லெக்கோட பாதத்தில் வைக்கணும். எக்ஸேல். இந்த கை மேலே ஸ்ட்ரைட்டாக நீட்டியிருக்கணும். ஸோ இந்த போஷனில் நம்ம நார்மல் ப்ரீத்தில் மெயின்டைன் பண்ணணும். இன்ஹேல், எக்ஸேல். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து நம்மளோட லெஃப்டோட பாதத்தில் வைக்கணும். இன்ஹேல், எக்ஸேல். இல்லை நம்மளோட பாதத்தை மேலே பார்க்கணும். இன்ஹேல், எக்ஸேல். இன்ஹேல், எக்ஸேல். இது நம்ம ஸ்டார்டிங்கில் 3 to 4 times பண்ணலாம். ரெகுலராக பண்ண பண்ண 5 to 8 times வரைக்கும் நம்ம இதை பண்ணலாம். இன்ஹேல், எக்ஸேல். இன்ஹேல், எக்ஸேல். இன்ஹேல், எக்ஸேல். இப்போ நம்ம இதோட வேரியேஷன்ஸ் பார்ப்போம். இதில் வந்து இப்போ நம்ம ரெண்டு கையை கொண்டு போய் நம்மளோட பாதத்தில் வைக்கணும். இன்ஹேல், எக்ஸேல். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இடுப்பை வந்து முன்னாடி தள்ளணும். இன்ஹேல், எக்ஸேல். ரிலாக்ஸ். இந்த ஆசனா பண்ணது மூலமா நம்மளோட மசில்ஸ்லாம் கான்ட்ராக்ட் ஆயிருக்கும். ஸோ அதை நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறது மூலமா இதோட கவுண்டர் போஸ் பண்ணலாம். இதோட கவுண்டர் போஸ் சசங்காசனம், ராபிட் போஸ். இன்ஹேல், எக்ஸேல். இந்த ஆசனத்திலையும் நம்ம நார்மல் ப்ரீத்தில் இருக்கணும். இன்ஹேல், எக்ஸேல். ரிலாக்ஸ். இன்றைக்கி பண்ண போகிற உஸ்ட்ராசனத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இது நம்மளோட வெர்டிபிரல் காலமை வந்து லூசன் பண்ணும். அதே மாதிரி இந்த ஆசனா பண்ணுறது மூலயமா நம்மளோட ஸ்டொமக் இன்டெஸ்டைனை வந்து ஸ்ட்ரெச் பண்ணும். இந்த ஆசனா பண்ணுறது மூலயமா நம்மளோட டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த ஆசனா நம்மளோட தைராய்டு கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதே மாதிரி ஆஸ்தமா இருக்கவங்க இந்த ஆசனா வந்து ரெகுலராக பண்ணலாம். இப்போ நம்ம உஸ்ட்ராசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் இது யார் யார் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீ பெயின் இருக்கவங்க, அதே மாதிரி ஹிப் பெயின் இருக்கவங்க இந்த ஆசனாவை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ஆசனாவை சியாட்டிக்கா இல்லாத ஸ்லிப் டிஸ்க் இருக்கவங்க இந்த ஆசனாவை வந்து பண்ணக்கூடாது. இன்றைக்கான ஹெல்த் டிப் என்னென்னா, துளசி. ஸோ நம்ம துளசியை வந்து 5 to 7 leaves வரைக்கும் டெய்லி சாப்பிட்லாம். ஸோ இது சாப்பிட்றது மூலிமா நம்மளுக்கு ஃபீவர், கோல்டு, காஃப் எல்லாமே கியூர் ஆகும். ஸோ துளசியை நம்ம டெய்லியும் எடுத்துக்கிறது மூலிமா நம்மளோட ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாமே சீக்கிரமாக கியூர் ஆகும். இது நம்மளோட நார்மலாக இருக்க பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ டயாபெட்டிக்ஸ் இருக்கவங்க எல்லாருமே இது ரெகுலராக சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம உஸ்ட்ராசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் அதோட பெனிஃபிட், அதோட ஒரு சின்ன ஹெல்ப்பு பார்த்தோம். இதே போல் இன்னொரு ஆசனத்தோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.